ஸோ வெல்கம் பேக் டு இந்த வீடியோ. நியூஸ் எப்படி என்ன போகணும்னா, எஸ்பிபி ட்ரிபியூட் ஒரு மேஷப், எஸ்பிபி சார் மேஷப்பு. ஸோ பை என்னது சிங்கிள் பை டூ யூடியூப் சேனல், என்னோடய பர்சனலி ரொம்ப ஃபேவரட்டான ஒரு மேஷப் சேனல் இது. இன்னொன்று வந்து ஆடியோ ஃபேக்ட்ரி சூப்பராக இருக்கும். ஸோ இது எப்படி தான் யுவன் அண்ட் ராஜா சார் மேஷப் போட்டது வந்து எனக்கு அது வந்து ரிப்பீட் மோட்ல போட்டு கேட்டிருந்தேன் நான் அப்போல்லாம். ஸோ இப்போ எஸ்பிபி சார் வந்திருக்கு அப்படின்னா, நேற்று யாரும் கமெண்ட் பண்ணி தான் நான் போய் இந்த வீடியோ வந்துருச்சு அப்படின்னு பார்த்தேன். ஸோ கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ராஜா சார் மேஷப்பை ரியாக்ட் பண்ணணும் பண்ணியிருப்பேன், அதுக்குள்ளே நான் பார்த்துட்டேன் அதனால் பண்ணல. ஸோ வாங்க இதை பார்ப்போம். ஸோ 3, 2, 1 கோ. ட்ரிபியூட்டோர் பாடும் நிலா எஸ்பிபி சார். என்னொரு துளி வியர்வைக்கு ஒரு பவுன் தங்க காசு கொடுத்தது தமிழ் அல்லவா, என் உடல் பொருள் ஆவியை வீடியோ ப்ரொடக்ஷன் செம்மையா இருக்கும் ஆக்சுவலா. கொடுப்பது முறை அல்லவா, சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு, சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு. ஏய் செம்ம எடிட்டியா. கச்சேரி கால் கட்டு எல்லாம் நிறைவேறி போயாச்சு. என் வீட்டு தோட்டத்தில் ஒன்றல்ல ரெண்டல்ல ரோஜாக்கள் ஏராளம். எவளோ எவளோ என்று நெடுநாள் இருந்தேன், இரவும் பகலும் சிந்தித்தேன். இவளே இவளே என்று இதயம் தெளிந்தேன், இளமை இளமை பாதித்தேன். மதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா, கலகலவென கவிதைகள் படிக்குது, குழு குழு நின்று காற்றும் வீசுது. நிறைய சிங்கர்ஸ் பல பேர் பண்ணாரு. பல மேடைதான் போட்டாச்சு, பல வேஷம் தான் ஆனாலும் சூப்பர் வீடியோ ப்ரொடக்ஷன். நான் நாடு மாட்டம் பாருங்கள், மிக ஏது கூறுங்கள், நான் பாடும் பாட்டை கேளுங்கள், கை தாளம் போடுங்கள். Oh,
இருக்கா இன்னும் இருக்கா என்னவோ மயக்கம் அத்தியத்திக்கா அத்தை மடி மேலே ஆடி கிடந்தால் சுகமேனோ ஷார்ட்டால எடிட் ஆயா வேற லெவல் பாட்டு தப்பான படத்தில் போய் தலைவருக்கும் சரி எல்லாருக்கும் ஏற மட்டும் சரி வேற லெவலில் போனீங்க, சூப்பராக இருக்கு.
சூப்பர் யா, வேறு லெவல், வேறு லெவல். சாங் செலெக்ஷன்ஸாக இருக்கட்டும், வாய்ஸஸாக இருக்கட்டும், அவங்க டீமில் யாரும் ஓகே. ஸோ வந்துட்டு சாங் செலெக்ஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வேறு லெவல். சில இடத்துலலாம் எனக்கு அப்படி பா அப்படின்னு ஆயிடுச்சு. இதான் நினைக்கிறேன் அவங்க லாங்கஸ்ட் மேஷப் நினைக்கிறேன். இளையராஜா மேஷப் வந்து ஒரு 9 minutes தான் இருக்கும், அப்புறம் யுவன் மேஷப் ஒரு 7 minutes 8 minutes இருக்கும். இது 11 minutes ப்ளஸ் வேறு லெவலில் இருக்குது, செம்மையாக இருக்குது. அவங்க வாய்ஸஸ் பாடினவங்க சிங்கர்ஸ் எல்லாமே சூப்பராக பாடிருந்தாங்க. ஆனால் சின்ன பையன் ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணணும், சூப்பராக பண்ணாங்க சின்ன பையன், சூப்பராக பாடிருந்தாரு. வேறு லெவலில் இருக்கேன், செம்மையாக இருக்குது. அந்த வீடியோவாக இருக்கட்டும், அவன் ப்ரொடக்ஷன் வேல்யூ போட்டு அந்த செட்டு போட்டு எல்லாம் செஞ்சதாக இருக்கட்டும், வேறு லெவல்லையா, செம்ம எஃபர்ட், சூப்பராக பண்ணுறீங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோமே வீடியோ பண்ணாலுமே, ஒரு 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 வருஷத்துக்கு ஒரு வீடியோ அப்படின்னு பண்ணாலுமே வர்த்தியா, செம்மா வர்த்து, செம்ம வர்த்து. இந்த வீடியோக்கு இப்போ தான் 12,000 வியூஸ் வந்திருக்கு, ரொம்ப கம்மி. தயவுசெய்து போய் பாருங்கள், தயவுசெய்து போய் பாருங்கள். இது வேறு லெவலில் போகணும் இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக எல்லாம் போய் பாருங்கள். ஸோ சூப்பராக பண்ணியிருக்கீங்க கைஸ், வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக அடுத்த மேஷப்புக்கு நான் வெயிட்டிங். இன்னும் ஹாரிஸ் சார் இருக்கார், இன்னும் ஏரமன் சார் பண்ணிட்டீங்க, யுவன் சார் பண்ணிட்டீங்க, அப்புறம் என்னது ராஜா சார் பண்ணிட்டீங்க, ஹாரிஸ் மேஷப் இருக்குது வெயிட்டிங், அதுக்கு தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ வந்தால் கைஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம், நன்றி.